பிராப்த கர்மா சஞ்சீத கர்மா ஆகாமி கர்மான்னு சொல்லியிருக்கீங்க ஐயா, நான் உங்கள் புக்கும் படிச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் ஆகாமி கர்மாவில் இருந்தாவே சஞ்சீதம் குறைஞ்சிரும், பிராப்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அது மாதிரி தான் ஐயா இருக்கேன். இப்போ என்னவோ நான் எந்த பாவமும் பண்ணுறதில்லை, கரெக்டாக போயிட்டுருக்கேன். இருந்தாலும் நிறைய பிரச்சனை, எனக்கும் டயபெட்டிக் இருக்குது. இப்போ அம்மா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிபி அதிகமாக ஸ்ட்ரோக் ஆகி கை கால் போய் ரொம்ப பிரச்சனை இல்லை, அவங்கள போய் பார்க்குறதா இருக்குது. வீட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நான் எப்படிங்க ஐயா ஃபேஸ் பண்ணுறது? நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்க ஐயா? இந்த இதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இப்போ எல்லாருமே ஒரு பிரச்சனைட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனையை எல்லோரும் ஃபேஸ் பண்ண தான் செய்யணும். எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறதுங்கும்போது ஒரு சிலவங்க தோண்டு போயிடுவாங்க, சிலவங்க வந்து அதனால எனர்ஜெட்டிக்காக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி தான் முக்கியம், பிரச்சனை வந்து 2வது பட்சம்தான். ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டியே முக்கியம். இப்போ இந்த ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி தான் நினச்சோன்னா நம்ம வந்து இந்த டோட்டல் மைண்டுனா என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுட்டா டோட்டல் மைண்டு ஃபேஸ் பண்ணிச்சுன்னா அங்கே பிரச்சனையே இருக்காது. கான்சியஸ் மைண்டு ஃபேஸ் பண்ணும்போது தான் அது ரொம்ப தயக்கமாக இருந்துகிட்டு இருக்கும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய பங்களா இருக்குது, பங்களா வாசலில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாப்புல, உள்ள வீட்டு ஓனர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ அந்த வாசலில் வந்து ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஜெயஜாண்டிக்காக ஒரு ஆள்றார், பெரிய பெரிய மீசை வச்சுருக்கிறாரு, இடுப்பில் ஒரு பெரிய பட்டாக்கத்தி வச்சுருக்கிறாரு. உங்கள் முதலாளியை பார்க்கணும்னு சொல்லி வாட்ச்மேன்கிட்ட கேட்குறாரு. இப்போ வாட்ச்மேனுக்கு பார்த்தான்னு சொன்னால் அவரை பார்த்தா ஒரு சரியாக தெரில, அவரை உள்ளே விடுறதா பிரச்சனைங்கிற ஆயிருமோன்ன மாதிரி ஒரு தயக்கமாக இருக்கிறாரு. இப்போ அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இன்டர்காமில் முதலாளியை கூப்பிட்டு இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ முதலாளி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவரை உள்ளே அனுப்புங்கிறாரு. அதே மாதிரி இவர் உள்ளே போகிறாரு, அவரும் உள்ளே அனுப்புகிறாரு, உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அவர் அந்த முதலாளி வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு. இவர் உள்ளே போனவர் என்னென்னு சொன்னால் அவர் சல்யூட் போடுறாரு, இடுப்பில் உள்ள பட்டாக்கத்தியை கலத்தி கீழே வைக்கிறாரு, இன்னொரு சல்யூட் போட்டு வெளியே வந்துடுறாரு. இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது. ஆனால் வாட்ச்மேனுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அவன் ஏதோ பிரச்சனை ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாக நினச்சி ஒரு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த வாட்ச்மேனாக இருக்கிறது தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறது. அது எப்போவுமே சின்னதையும் பெருசு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எதையாவது ஒன்று பண்ணும், சின்னதே பெருசு பண்ணும், அப்புறம் பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணும். அந்த உள்ளே இருக்கிற முதலாளிங்கிறவர் தான் டோட்டல் மைண்டுங்கிறவர். அவர் வந்து எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிடுவார், ஈஸியாக எடுத்து சாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அதனால் வந்து இப்போ நமக்கிட்டே இருந்த மாதிரி 2 மைண்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு டீல் பண்ண முடியாத பிரச்சனைகள்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க, அது பார்த்துக்கிடுவோம். அப்போ நீங்கள் வந்து பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறதுல கான்சியஸ் மைண்டு மூலமாகவும் பிரச்சனையை எதிர்கொள்ளலாம், டோட்டல் மைண்டு மூலமாகவும் பிரச்சனையை எதிர்கொள்ளலாம். டோட்டல் மைண்டு எதிர்கொண்டான்னு சொன்னால் அந்த பிரச்சனையை ஈஸியாக எடுத்துக்கிடும், கான்சியஸ் மைண்டு வந்து புலம்பிகிட்டே தான் இருக்கும். இப்போ 2 மைண்டு நமக்குள்ளே இருக்குது, அந்த டோட்டல் மைண்டு தான் வந்து கடவுள் நிட்டு எடுத்துக்கிடுங்க, கடவுளுடைய தன்மையுடைய இது நிட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ஏதாவது உங்களால் முடியாத தீர்க்க முடியாத பிரச்சனையும் அந்த டோட்டல் மைண்ட்கிட்ட கொடுத்துருங்க, அந்த இறைவன்கிட்ட கொடுத்துருங்க, எப்படி வச்சுட்டாலும் சரிதான்.